ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும்போது வெயிட்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக தெரியணும். இதில் முக்கியமானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட்டேஜ் அப்படின்னு எடுக்கும்போது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸும் நிஃப்டி ஐடியும் ரொம்ப முக்கியம். எப்போதுமே அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இப்போது நான் நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் எடுக்கும்போது 10 மினிட்ஸ் கேண்டில் வந்து எப்போதுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது மார்னிங் ட்ரேட் எடுக்கும்போது. இப்போது இதை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 10 மினிட்ஸ் கேண்டில் இன்றைய டேயை பொறுத்த மட்டும் இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி இதனுடைய 10 நிமிஷம் கேண்டில் பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் இருக்கும். அப்புறம் இதனுடைய 10 மினிட்ஸ் கேண்டில் அப்புறம் இதனுடைய 10 மினிட்ஸ் கேண்டல் லோவை பிரேக் பண்ணாலும் இருந்திருக்கும், சரிங்களா? ஹையை பிரேக் பண்ணாலும் லோவை பிரேக் பண்ணாலும் 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு நிஃப்டி ரொம்ப உகர்ந்த ஒரு விஷயம், சரிங்களா? அப்புறம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் கேண்டில் ப்ராஃபிட் இருக்குது. இங்கே 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மார்க்கெட் ஒன்ஸ் பிரேக் ஆகி இந்த அப் மூமெண்ட் கொடுத்துட்டு திரும்ப டவுன் மூமெண்ட் வரும். எல்லாருமே என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த அப் மூமெண்டில் ஃபியரில் என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் லாஸை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுதான் இங்கே நடக்கிறது. ஆனால் மேக்ஸிமம் ட்ரேடை செக் பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கும். எதுவுமே இங்கே ஃபெயிலியர் இல்லை. இதில் இந்த லாஸ்ட்டு வீக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேஜராக சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த 10 மினிட்ஸ் கேண்டிலை வச்சுச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரியான தருணத்தில் இப்படி நிஃப்டி ஃபிஃப்டியும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியும் ஒன்றுக்கு ஒன்று, சரிங்களா, இந்த மாதிரி நெகட்டிவாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி வந்து நெகட்டிவ், நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி பாசிட்டிவ் அப்படின்னா அந்த டைம் மட்டும் 3 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 3 மினிட்ஸில் உங்களுடைய ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், வெயிட்டேஜில் ஃபின் நெஃப்டி ரொம்ப முக்கியம். ஃபின் நெஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நெஃப்டியை அஃபெக்ட் பண்ணும். அதனால் எப்போதுமே வந்துட்டு இதனுடைய 10 மினிட்ஸ் கேண்டில் மேக்ஸிமம் க்ரீனாக இருக்கா, ஏன்னா நம்ம 10 மினிட்ஸ் மார்னிங் தான் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணும், எப்போவுமே இந்த வெயிட்டேஜுக்குள்ளே முதல் 10 மினிட்ஸ் கேண்டில் க்ரீனாக இருக்கான்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெஃப்டியில் பை சைட் போயிடலாம், சரிங்களா? இன்னொன்று, எக்ஸ்பைரி டேல பண்ணக்கூடிய விஷயம். இங்கே நிறையா பேர் வந்து மேஜராக மிஸ்டேக் பண்ணுறதே வந்துட்டு என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் எடுத்து மாட்டிக்கிறது தான். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமே, நீங்கள் எப்போதுமே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டார்கெட்டை பேஸ் பண்ணாமல் டைமிங்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் நிறையா சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களும் இருக்குது. அது எல்லாமே நான் ப்ரீவியஸாக வீடியோவில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்னொன்று, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபின் நெஃப்டி, அதாவது நெஃப்டியோட எக்ஸ்பைரி டே, சரிங்களா, 19794 இருக்குது. நம்ம ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம், 19800 எடுத்துப்போம், சரிங்களா? இப்படி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு, ஸோ இன்றைக்கான எக்ஸ்பைரி டே இருக்குது, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இப்போது மார்க்கெட் இந்த மாதிரியான சைட்வேல தான் போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. குளோபல் மார்க்கெட்டை வச்சு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. இது கூட என் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுங்கள், சரிங்களா? செல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மார்க்கெட் இந்த பாயிண்ட்டுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மணிக்கு போங்க, சரிங்களா? இதில் போயிட்டு 19700 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மணியை பொறுத்த மட்டும் இது கால் ஆப்ஷனுக்கு, சரிங்களா? 12ஆம் தேதி கால் ஆப்ஷன். அதே மாதிரி புட்டுக்கு, சரிங்களா, புட்டுக்கு இந்த மணி அப்படின்னா 19900 எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணோம், புட்டை ஆட் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோடைய சார்ட்டுமே ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போது நான் மார்னிங் வந்துட்டு மார்க்கெட்டை ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, பட் நீங்கள் ரெண்டையுமே செல் பண்ணியிருந்தாலும் மேஜராக உங்களுக்கு சக்ஸஸ் தான் இருக்கும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, முதல் 10 நிமிஷத்தை பிரேக் அவுட் ஆன உடனே செல் பண்ணிட்டேன், பை பண்ணல சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இங்கே செல் பண்ணியிருக்கேன், கால் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட் ஆப்ஷனும் நான் என்ன பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டேன். இப்போது நான் செல் பண்ண உடனே இங்கே எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, லாஸில் முடிஞ்சிருக்கு சரிங்களா. 95லேருந்து 105க்கு போயிருக்கு சரிங்களா. எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு, 10 பாயிண்ட் வந்து லாஸில் போயிருக்கு. ஆனால் கால் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 பாயிண்ட் என்னவாக இருக்குது, ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அதில் 10 பாயிண்ட்டை நீங்கள் கழிச்சிங்கன்னா, ரவுண்டு ஃபிகராக சொல்கிறேன் சரிங்களா, 20லேருந்து 25 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். அப்போது ஒரு 400 ரூபாய் 500 ரூபாங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி, அதாவது கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் பண்ணி பண்ணால் கூட சக்ஸஸ் பண்ணிடலாம். இன்னொன்று, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒன்று சரிங்களா, ஃபஸ்ட்டு ரெண்டையுமே செல் பண்ணாமல் நான் இன்றைக்கி மார்க்கெட் மேலே தான் போகும்னு நினச்சிட்டேன் அப்படின்னா, புட் ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை கொடுத்துரும். சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் சரிங்களா. எக்ஸ்பைரி டே பொறுத்த மட்டும் எப்படினாலும் ரெண்டுலேயுமே உங்களுக்கு கடைசி டைமில் ப்ராஃபிட் வந்துடும். நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த லாஸையும் அதில் ரெக்கவர் பண்ணிடலாம், பிரேக் ஈவன் பாயிண்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா. அப்போது ஒரு ஒரு விஷயம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஆக்ஷன், இந்த ஆக்ஷனும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி டேயில் ப்ரீமியம் கரையும். ஸோ உங்களுக்கு ஒய்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுதான் எக்ஸ்பைரி டேயில் பயன்படுத்துறது சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரிஸ்க்கும் ஆப்ஷன் செல்லிங்களும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அது என்னென்ன விஷயங்களுங்க வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டடா, பபாய், சி யூ.